வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தரணி சுவஸ்திகா தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்த கருத்துக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். இலங்கையில் அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல், அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையின் வளங்களை விற்று ஏப்பமிடும் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டும் ஓமல்பே சோபித தேரர். யுத்த காலத்தில் கூட இல்லாதளவு வைத்தியத்துறையில் பாரிய நெருக்கடி, வடக்கு கிழக்கில் மூடப்படும் வைத்தியசாலைகள். வடக்கில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு, பிரதமர் உறுதி. சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வின் மூலமே தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், லவகுசராசா வலியுறுத்து. சீனாவுக்கு வைக்கப்படும் கடிவாளம், அமெரிக்க பின்னணியில் கொழும்பில் காலூன்றுகிறார் அதானி. தபால் சேவையை அத்தியாவசிய சேவையாக்கி பர்தமானி வெளியீடு. மயிலத்தமடு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து செய்தி வெளியிட்ட இரு ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர், பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழு தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சட்டத்தரணி சுவஸ்திகாவிற்கு சார்பாக வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை பல்கலைக்கழக விஞ்ஞான பீட வளாகத்தில் ஒன்று கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அக்டோபர் 31 தேதியன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு சட்டத்தரணி சுவஸ்திகா அருள்லிங்கம் அவர்கள் நெருக்கடியான காலத்தில் நீதித்துறையின் சுதந்திரம் என்ற தலையங்கத்தில் உரையாற்றியிருந்தார். இந்த உரையாடல் இறுதி நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஒரு பிரிவினரின் நெருக்குதலின் காரணமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் சட்டத்தரணி சுபஸ்திகா அருள்லிங்கம் மீளவும் அழைக்கப்பட்டு சட்டத்துறையிலே தனது உரையினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தினை உருவாக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக நிர்வாகம் ஆகியன இணைந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேற்று கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் இலங்கையில் அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உரிய நேரத்தில் தேர்தல்கள் இடம்பெறுவது ஜனநாயகத்துக்கு மிக அவசியமான விடயம். இதன் காரணமாக இலங்கையில் அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் அமைப்பின்படி ஏனைய தேர்தல்களும் இடம்பெறும். இந்த விடயங்கள் அனைத்தும் மக்களுக்கான குரல்களை வழங்கும். அவர்கள் வாக்களிப்பின் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளியிட முடியும், தங்கள் தலைமையை தெரிவு செய்ய முடியும். அடுத்த வருடம் நடைபெற வேண்டிய தேர்தல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கின்றோம். சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் இடம்பெறுவதை எதிர்பார்த்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் உள்ள வளங்களை விற்று ஏப்பமிடும் முயற்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக ஓமல்வே சோபித தேரர் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கண்டி மற்றும் நுவரேலியாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தபால் நிலையங்களை விற்பனை செய்யும் இலங்கை அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது ஓமல்வே சோபித தேரர் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். நாட்டின் வளங்களை விற்பதன் மூலம் தமது விருப்பங்களை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் கூறியுள்ளார். மீண்டும் தமக்கு அரசியல் அதிகாரத்தை ருசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்பது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியும். நாட்டின் அனைத்து வளங்களையும் விற்று அதன் மூலம் லாபம் மற்றும் பயன்களை பெறுவது மாத்திரமே அவர்களின் ஒரே நோக்கம் எனவும் அவர் சாடியுள்ளார். நுவரேலியா தபால் காரியாலயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். இலங்கையின் வளங்களை நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக மீதப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது, இதனையும் விற்று ஏப்பமிடுவது என்பது மிகப்பெரிய சாபமிக்க தவறாக அமையும். தபால் பணி விலகல் போராட்டத்துக்கான காரணம் என்பது மிகவும் நியாயமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் யுத்தம் நீடித்த காலப்போதியில் இல்லாதளவு இலங்கையின் வைத்தியத்துறையானது பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக இலங்கை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே இலங்கையில் இருந்து வெளியேறுவதற்கு மேலும் 500 வைத்தியர்கள் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். தாம் பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள போதிலும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளால் இதுவரை அதற்கான உரிய பதில்கள் எதுவும் எமக்கு வழங்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். வைத்தியர்களை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்கு அவர்கள் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் சுகாதாரத்துறையை பாதுகாத்து நோயாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதை இலக்காக கொண்டு மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என வைத்தியர் ஹரித அலுத்கே குறிப்பிட்டுள்ளார். நோயாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பணிவிலகல் போராட்டத்தை மாத்திரம் தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளோம் என்ற போதிலும் எதிர்ப்பு மற்றும் தெளிவுபடுத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அசம்பந்த போக்குடன் செயற்படும் ஆட்சியாளர்களுக்கு தேவையான அழுத்தங்களை தொடர்ந்தும் பிரயோகித்து வருகின்றோம் எனவும் இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். மருத்துவத்துறைக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் வைத்தியர்கள் வெளியேறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுவரை விசேட வைத்தியர்கள் உட்பட வைத்தியர்கள் 1500 பேர் வரை ஒரு ஆண்டு என்ற குறுகிய காலத்துக்குள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2022 ஆண்டு இறுதியில் இருந்த வைத்தியர்களில் 5 வீதமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் பல தசாப்த காலம் யுத்தம் இடம்பெற்றது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் கூட இல்லாத வகையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட மாகாணங்களில் வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளன. விசேட வைத்தியர்களின் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன எனவும் விசேட மருத்துவர்களின்றி சாதாரண மருத்துவர்களால் மிகவும் அவதானத்துடன் பணியாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒட்டுமொத்தமாக நாட்டில் வைத்தியர்கள் இல்லாமல் மூடப்பட்ட வைத்தியசாலைகளின் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளதாகவும் இதில் வடக்கு கிழக்கில் உள்ள வைத்தியசாலைகள் உள்ளடங்குகின்றன எனவும் அத்துடன் புத்தளம் நுவரேலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக வைத்திய ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு தலையும் சீனாவுக்கு வாலையும் காட்டும் வகையில் வெளிவுகார கொள்கை இருக்கக்கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்தியா எதையும் செய்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் சீனா செயற்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. அதேவேளை இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியாதான் உதவியது என்பதை இலங்கை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு தலையையும் சீனாவுக்கு வாலையும் காட்டும் வெளிவகார கொள்கையை அரசுடன் மாற்ற வேண்டும். இந்திய நிதியமைச்சர் இலங்கை வந்த பின்னர் உடனடியாக சீன தூதுவர் வடக்கு பகுதிக்கு சென்று நிவாரணங்களை வழங்குகின்றார். வடக்கு கிழக்கு பகுதியில் இந்தியா எதையும் செய்யவிடக்கூடாது என்பதற்காக சீனா இவ்வாறு செய்கின்றதா அல்லது இந்த நாட்டின் அபிவிருத்தியை முடக்குவதற்கு சீனா முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்தியாதான் $4 பில்லியன் வழங்கி உதவியது. இந்தியாவை பகைத்து கொள்ளும் வகையில் இந்தியாவுக்கு தலையையும் சீனாவுக்கு வாளையும் காட்டும் வகையில் வெளிவார கொள்கை இருக்கக்கூடாது. ஒன்று இந்தியாவுடன் விசுவாசமாக இருக்க வேண்டும், இல்லையில் சீனாவுடன் விசுவாசமாக இருக்க வேண்டும். அண்மை நாடு எது என்பதில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதற்கேற்ற வகையில் வெளிவகார கொள்கையில் மாற்றம் வேண்டுமென தெரிவித்துள்ளார். வடமாகாண மக்கள் அனுபவித்து வரும் பாரிய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உறுதியளித்துள்ளார். வடக்குள் நிலவும் நீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாண நதி என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொறியியலாளர்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஒட்டுமொத்தமாக எங்கள் பாரம்பரியத்துக்கேற்ப தண்ணீர் பிரச்சனையை கையாள்வது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம். மேலும் கடல் நீரிலிருந்து நன்னீரை பெறுதல் திட்டம் மூலம் நீர் வழங்கும் பொது நுகர்வோர் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதால் தற்போதுள்ள 40,000 ஏரிகளை மேம்படுத்தவும் மழைநீர் சேகரிப்பு, கடலில் கலக்கும் ஆற்று நீரை சேகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விசேட விடுமுறை வழங்குமாறு வடமாகாண தமிழ் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவதால் எதிர்வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய வருடங்களிலும் விடுமுறை நாட்களில் தீபாவளி தினம் வறுமையானால் திங்கட்கிழமை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த வருடம் வடக்கு கிழக்கு பாடசாலைகள் தொடர்பில் இந்த விடயத்தில் எதுவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதியாகும் என வடமாகாண தமிழ் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே இதனை கருத்து கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் 13ஆம் தேதி திங்கட்கிழமை மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் பொதுஜன பெரமுன தலைமையிலான குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளது. எதிர்வரும் 3 நாட்களுக்குள் இந்த விசேட கூட்டத்தை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்டத்தில் தமது ஆதரவு வேண்டுமாயின் மக்களுக்கு சாதகமான யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் வழங்குமாறு பொதுஜன பெரமுன பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்றும் காலை இடம்பெறவுள்ளது. இந்தியாவின் பிரபல தொழிலதிபரான கௌதம் அதானி கொழும்பில் துறைமுக முனைய திட்டத்தை செயற்படுத்த உள்ளார். இந்த திட்டத்தில் அமெரிக்க அரசு நிறுவனம் $553 மில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு அதானி கொழும்பு துறைமுக முனைய திட்டத்தை செயல்படுத்த உள்ளமை இலங்கையில் அதிகரித்து வரும் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் வகையில் அமையும் என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதானி குழுமத்தின் இந்த திட்டத்தில் அமெரிக்க அரசு நிறுவனமான சர்வதேச வளர்ச்சி நிதி நிறுவனம் US இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. அதன்படி அதானி குழும திட்டத்தில் அமெரிக்காவின் DFC நிறுவனம் $553 மில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த நிறுவனம் அதானி குழும திட்டத்துக்கு நிதியளிப்பது இதுவே முதல் முறையாகும். அது மட்டுமன்றி அமெரிக்க அரசு நிறுவனம் ஆசியாவில் செய்யும் மிகப்பெரிய முதலீடு இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி இந்த முயற்சி குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கவும் செயல்படுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் பிராந்திய கப்பல் திறனை மேம்படுத்தும் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் அதானி குழுமம் பெருமிதம் கொள்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தபால் சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1979 61 இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானியின்படி தபால் சேவை நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் அத்தியாவசிய சேவையாக்கப்பட்டுள்ளது. தபால் தொழிற்சங்கம் முன்னணி ஆரம்பித்துள்ள அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு மத்தியில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் மயிலத்தமிழ் ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகளை வெளியிட்ட 2 சுயாதீன ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழு கவலை வெளியிட்டுள்ளது. புண்ணியமூர்த்தி, சசிகரன், பலசிங்கம், கிருஷ்ணகுமார் என்ற 2 சுயாதீன ஊடகவியலாளர்களுக்கு எதிரான விசாரணைகளை அதிகாரிகள் உடனடியாக கைவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான அவர்களின் செய்தி அறிக்கையிடலுக்காக பழிவாங்கும் நோக்கில் இது இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்கள் இடையூறின்றி பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென CBJ வேண்டுகோள் விடுத்துள்ளது. இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagalary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.